ஸ்ரீ ஸ்தனாபரணம் தேஜா ஸ்ரீ ரங்கேஷயம் ஆஸ்ரீயே சிந்தாமணி மிவோத்வாந்தம் உத்சங்கே அனந்த போகிண நம ஸ்ரீரங்க நாயக்கே யத்ரோ விப்ரவ பேதத இச்சேச்சித்வய வைஷமிய நிம்னோனதம் இதம் ஜகத் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா. ஏழாவது அத்தியாயத்தில் இக்ஷ்வாக்கு சக்கரவர்த்தியினுடைய தவம். நாரதர் மகேஸ்வரத்தில் கேட்குறாரா, ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது ஈடிணை ஏதும் அற்றது, அந்த விமானமானது பிரம்மலோகத்திலிருந்து பூமிக்கு எப்படி வந்தது, இக்ஷ்வாக்கு என்னும் அந்த உயர்ந்தவன் என்ன தவம் செய்து அந்த ஸ்ரீரங்க விமானத்தை பூலோகத்துக்கு அழைத்து வந்தான். மேலும் நாரதர் சிவபெருமானத்தில் கேட்கக்கூடிய கேள்வி, சந்திரசேகரா, இந்த ஸ்ரீரங்க விமானத்து விபீஷன் காவிரியின் கரைக்கு எவ்விதம் கொணர்ந்தான், உயர்ந்த இந்த வைஷ்ணவ விமானம் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும், இவை அனைத்தையும் தேவரீர் எனக்கு அருள் கூர்ந்து உரைப்பீராக, உன்னை நமஸ்கரித்து கேட்கின்றேன், தயை கூர்ந்து கூறுங்கள். சிவபெருமான் நாரதிடத்துல சொல்றாரா, வராக கல்பத்துல வைவஸ்வத மன்வந்திரத்துல உள்ள நான்கு யுகங்களில் முதல் யுகம் கிருத்தயுகமாகும், அந்த கிருத்தயுகத்தில் வைவஸ்வத மனுவின் புத்திரனாகி இக்ஷ்வாக்கு என்னும் அரசன் இருந்தான், அவன் அயோத்தியின் அரசனாவான், மேலும் அவன் சிறந்த பாகவதனாகவும் திகழ்ந்தான், அவன் ஐந்து வேளைகளிலும் விஷ்ணு பூஜை மற்றும் பாராயணம் செய்து வந்தான், அவன் வேதங்களை அதன் ஆறு அங்கங்களுடன் அறிந்தவனாவான், நீதி சாஸ்திரங்கள் நிபுணனாக திகழ்ந்தான், தன்னுடைய தந்தையிடமிருந்து வில்வித்தையை அறிந்து கொண்டான், அவன் பகவத் தர்மங்களிலும் தேர்ந்தவனாவான். அப்படிப்பட்ட இக்ஷ்வாக்கு வசிஷ்ட முனிவரின் சிஷ்யனாவான், அவர் அனைத்து விதமான யஜ்ஞங்களையும் செய்தபடி இருந்தான். அதே நேரத்தில் நாட்டில் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தண்டிப்பவனாகவும் விளங்கினான், அனைத்து யுத்தங்களிலும் வெற்றியையே பெற்றவன். இப்படிப்பட்ட அவனுடைய புத்தியானது ஒரு முறை இந்த மாதிரி யோசித்தது, என்ன யோசனை அப்படின்னா, யார் ஒருவனின் மனம் உலக விஷயங்களால் நிரப்பப்பட்டு மயக்கத்தில் ஆழ்கின்றதோ அவர்களின் மனம் அவர்களுடைய மேன்மைக்கு ஏற்றபடி இயங்குவதில்லை. இக்ஷ்வாக்கு இப்ப என்ன யோசிச்சாங்கிறத பார்க்கணும். என்னுடைய தந்தையான வைவஸ்வத மனு, பாட்டனாராகிய சூரியன் போன்றவர்கள் எளிதாக பிரம்மலோகம் சென்று அங்குள்ள ஸ்ரீரங்க விமானத்தையும் அந்த விமானத்தில் எழுந்தருளியுள்ள ஜனார்தனாகிய ஸ்ரீரங்க நாதனையும் ஆராதித்து வந்தனர், அதனால அவர்களுக்கு மிகவும் உயர்ந்த இன்பமும் மோட்சமும் கிட்டுவது நிச்சயம். இதே மாதிரி பல பிரம்மஞானிகளும் ஸ்ரீரங்கநாதனை ஆராதித்து மோட்சம் பெற்றனர், ஆனால் என்னால் பிரம்மலோகம் வரை சென்று வர முடியாது, என்னால் இயலவில்லை என்னும் போது எனது புத்திரன் பேரன் போன்றவர்களாலும் இயலாது என்று கூறவும் வேண்டுமா? இப்படி உள்ள இந்த நிலையில இந்த பிரகிருத்தியுடன் அனைத்து விதங்களிலும் பந்தப்பட்டுள்ள சம்சார ஜனங்கள் குறித்து கூறவே வேண்டாம், இவர்கள் அனைவரும் எவ்விதம் முக்தி அடைவது அப்படின்னு இக்ஷ்வாக்கு சிந்தனை. இதற்காக என்ன செய்ய வேண்டும், ஸ்ரீஹரிக்கு எவ்விதம் ஆராதனை செய்ய வேண்டும், இது போன்ற பல சிந்தனைகள் கொண்டவனாக இக்ஷ்வாக்கு திகழ்ந்தான். நான்முகனின் புத்திரருமாகிய வசிஷ்டர் என்னுடைய குரு, அவரிடத்துல போய் கேட்டா அதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கலாம் அப்படின்னு இக்ஷ்வாக்கு வசிஷ்டர் இடத்துல போய் கேட்கிறாரா. இந்த கேள்வியை கேட்ட உடனே அருந்ததியினுடைய கணவரான வசிஷ்டர் முனிவர் இந்த விஷயத்தை இப்ப இக்ஷ்வாக்கு இடத்துல சொல்ற, இக்ஷ்வாக்குவே நீ ரொம்ப சரியா யோசிச்சு இப்படிப்பட்ட சந்தேகத்தை எழுப்புற, நான் சொல்ற இந்த விஷயத்த கவனமா கேளு, உன்னுடைய விருப்பமானது தவம் மூலம் மட்டுமே நிறைவேறும், இத நீ நன்கு உணரணும், இதனை பற்றி பல கோடி புராணங்கள் மூலியமாக முன்பிருந்து முனிவர்கள் அறிந்திருந்தனர், நானும் அப்படி அறிகிறேன், இனி நடக்கப்போவது குறித்து நான் கூற கேட்பாயாக, ஸ்ரீமன் நாராயணனின் இருப்பிடமாக ஸ்ரீரங்கமானது நான்முகனின் இருப்பிடமான சத்தியலோகத்திற்கு சென்றது, இந்த உலகிற்கு உபகாரம் செய்யும் விதமாக இவ்விதம் சத்தியலோகத்தை அடைந்தது, உனது தவம் மூலம் மகிழ்ச்சி அடைய போகும் நான்முகன் அந்த ஸ்ரீரங்க விமானத்தை உலகின் பொருட்டு உனக்கு அளிப்பான், அந்த ஸ்ரீரங்க விமானம் அயோத்தியில் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும், அதன் பின்னர் உன்னுடைய பரம்பரையில் ஸ்ரீமன் நாராயணனானவன் ஸ்ரீராமன் என்னும் திருநாமத்துடன் அவதரிப்பான், உலகில் அனைவருக்கும்
கெடுதலை செய்தபடி உள்ள இராவணன் என்னும் அரக்கனை அந்த ராமன் அழிப்பான். அதாவது ராவணனுடைய தம்பியாக விபீஷணன் மீது ராமனுக்கு ரொம்ப பிரீத்தி இருக்கும். அந்த பிரியத்தின் காரணமாக இராமன் விபீஷணனுக்கு ஸ்ரீரங்க விமானத்தை பரிசாக அளிப்பான். விபீஷணன் ஸ்ரீரங்க விமானத்தை காவேரியின் கரையில் உள்ள சந்திர புஷ்கரணி என்னும் தடாகத்தின் அருகில் வைப்பான். இப்படியாக அங்கு வைக்கப்பட்ட ரிஷிகேசன் ஆகிய ஸ்ரீரங்கநாதனை உனது வம்சத்தில் வரும் சோழர்கள் ஆராதிப்பார்கள். இப்படியாக அந்த கல்பகாலம் முடிய அங்கேயே இருந்து வரும் ஸ்ரீரங்க விமானம் கல்பத்தின் முடிவில் சத்தியலோகம் வந்து சேரும். இப்படியாக ஒவ்வொரு கல்பத்திலும் ஸ்ரீரங்கராஜன் பூமியில் எழுந்தருளி இருப்பான். அந்தந்த கல்பம் முடிந்த பின்னர் அவன் இருப்பிடமான சத்தியலோகத்திற்கு எழுந்தருளுவான். என்ன அழகு பாருங்க, ஒரு ஒரு கல்பத்திலும் அந்த ஸ்ரீரங்கநாதன் கீழே வரான், கல்பம் முடிஞ்சோடனே திருப்பி சத்தியலோகத்துக்கு போறான் இல்லையா, திருப்பி கீழே வரான், திருப்பி சத்தியலோகத்துக்கு போறான். ஒரு கல்பம் இங்க இருப்பான். அதுதான் இந்த இடத்துல ஒரு கல்பம் அப்படின்னாக்க என்ன கணக்கு பாருங்க, அந்த ரங்கநாதன் இங்க பள்ளி கிடந்துள்ளானே எப்பொழுது சத்தியலோகத்துக்கு திரும்புவான் அப்படின்னா ஒரு கல்பம் முடிகிற வரைக்கும். சரி, அதுக்கு நாங்கள் எளிதில் அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டால், எப்போ சகல விதமான ஜீவாத்மாக்களும் எம்பெருமான் திருவடிவாரத்தை சரணாகதி பண்ணுறதோ, ரங்கநாதன் திருவடிவாரத்தை சரணாகதி பண்ணுறதோ, அப்போ தான் ஒரு கல்பம் முடியறது. அந்த கல்பம் முடியற பரியந்தம் எம்பெருமான் பிரம்மலோகத்துக்கு எழுந்தருளுவான். காவேரியின் கரையின் தென்பகுதியில் உள்ள மக்களின் பொருட்டு ஸ்ரீரங்கநாதன் அங்கேயே வாசம் செய்வான். அவர்கள் அனைவராலும் அந்த விஷ்ணு மிகவும் நேசிக்கப்படுவான். ஒருவன் வித்வான் அல்லாதவனாக இருக்கலாம், அதர்மங்களை மட்டுமே விருப்பத்துடன் செய்தபடி இருக்கலாம், தாழ்ந்த குலத்தில் பிறவி எடுத்திருக்கலாம், ஆனால் இப்படிப்பட்டவன் ஸ்ரீரங்க விமானம் எங்குள்ளதோ அந்த இடத்தில் வசித்தால் அந்த விமானத்தின் கிருப்பையால் அவன் தோஷங்களிலிருந்து விடுபடுகிறான். ஒருவன் மிகவும் கொடிய பாவங்கள் செய்திருக்கலாம், அவனுக்கு மற்றொருவன் உதவி செய்திருக்கலாம், சர்வேஸ்வரன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், அனைத்து விதத்திலும் கொடூரமான உள்ளம் கொண்டவனாக இருக்கலாம். இப்படிப்பட்டவர்கள் கூட ஸ்ரீரங்கத்தை அடைந்தால் தங்கள் பாவங்கள் நீங்க பெற்று பிரம்மலோகம் செல்வர். அடுத்தது, அப்படிப்பட்ட பாவம் செய்தவர்கள் ஸ்ரீரங்கத்தில் வசிப்பதை தடுக்கும் விதமாக நான்முகன் ருத்ரன் போன்ற தேவர்கள் பலவிதமான இடையூறுகளை செய்வர். அப்போது அந்த மனிதர்கள் மீது ஸ்ரீரங்கநாதன் மிகுந்த வாத்சல்யம் கொள்வான். வர்ணாசிரம தர்மங்களை பெரிதும் மதித்து வாழ்பவர்களுக்கு ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்கத்தில் வாழ்வதற்கு உதவுகிறான். சாத்விகர்கள் ஸ்ரீரங்கத்தில் வசிக்கும் போது எந்த தேவர்களும் அவர்களுக்கு எந்த விதமான இடையூறுகளை உண்டாக்குவதில்லை. இப்படியாக அந்த ஸ்ரீரங்க விமானம் உலகின் நன்மைக்காகவே உள்ளது. அப்படிப்பட்ட ஸ்ரீரங்க விமானத்தை அடைய நீ தீவிரமாக தவம் மேற்கொள்ள வேண்டும். அந்த ஆசிரமத்தின் அருகில் அமர்ந்து அஷ்டாட்சர மந்திரத்தை, அதாவது பிரணவம் நமோ நாராயணாய ஜபித்தபடி தவம் இயற்றுவாயாக. ஏவம் முக்தாஸ்து குருணா மகிஷ்யா சக மாணவஹ ததாஸ்ரயே தபஸ்தே பே தன்மன அனன்யமானசஹ. இப்படியாக அவருடைய குருவான வசிஷ்டரால் இக்ஷ்வாக்கு உபதேசம் பெற்றார். அதுக்கப்புறமா அவர் பக்தியுடன் கூடியவனாக இருந்து மேற்கொண்டு ஆசிரமத்திற்கு அருகில் இருந்தபடி அந்த இடத்துல தவம் செய்தார். அங்கு அவருடைய மனதை வேறு எதிலும் செலுத்தாமல் ஆழ்ந்த தவத்தில் தன்னை அமர்த்தி கொண்டார் இக்ஷ்வாக்கு. கிரீஷ்ம ரித்துவின் போது அந்த அரசன் பஞ்சாக்னியின் நடுவே தவம் இருந்தான். சிசிர ரித்துவின் போது நீரில் ஆழ்ந்து தவம் இருந்தான். ஹேமந்த ரித்துவின் பொழுது தன்னை ஈரமான துணியால் சுற்றியபடி தவம் இருந்தான். வருஷ ரித்துவின் பொழுது தன்னை மேகங்களுக்கு அர்ப்பணித்து தவம் இருந்தான். அந்த இக்ஷ்வாக்கு மன்னன் கடுமையான காற்று வெப்பம் போன்றவற்றை பொறுத்து கொண்டான். அவன் இரட்டையாக வரக்கூடிய குளிர் உஷ்ணம் துன்பம் இன்பம் அனைத்தையும் தள்ளினான். மிகுந்த தவத்தில் ஆழ்ந்தான். அவன் மனைவியும் சிறந்த தபஸ்வி என்பதால் அவள் தன்னுடைய கணவனுக்கு ஏற்ற பணிவிடைகளை செய்தபடி இருந்தாள். இப்படியாக இவன் செய்தபடி இருந்த தவத்தை கண்டு இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் அனைவரும் வியந்தனர். எப்படிப்பட்ட விருப்பம்
நிறைவேறும் பொருட்டு இவன் இப்படிப்பட்ட கடும் தவத்தை இயற்றுகிறான் என்று எண்ணியபடி நின்றனர் அத்தனை தேவர்களும். அவனது இந்த தவத்தை கலைப்பதற்காக அனைத்து தேவர்களும் கூடி நின்று ஆலோசித்தனர். அவர்கள் மன்மதன், வசந்த காலம், மலையமாருதம் போன்றவற்றை இக்ஷ்வாகு மன்னனிடம் அனுப்பினர். மன்மதன் அப்சரஸ் பெண்களுடன் இக்ஷ்வாகு தவம் செய்து கொண்டிருந்த ஆசிரமத்திற்கு வந்தான். அங்கு அனைத்து இந்திரியங்களையும் தன்வயப்படுத்தி ஒரு கல்தூண் போன்று நின்றபடி தவம் புரிந்து கொண்டிருந்த இக்ஷ்வாகு மன்னனை கண்டார். அந்த பெண்கள் அவனுடைய தவத்திற்கு பலவிதமான இடையூறுகளை உண்டாக்கினார். அந்த மன்மதனும் அப்சரஸ் பெண்களும் செய்த பலவிதமான காம தூண்டுதல்களால் பாதிக்கப்படாமல் இக்ஷ்வாகு அவருடைய தவத்தை தொடர்ந்து பண்ணிண்டே வந்தார். மிகப்பெரிய ஏரி ஒன்றில் ஒரு சிறிய மீன் எந்த விதமான பாதிப்பையும் அதால அந்த ஏரியில ஏற்படுத்த முடியாது, அந்த மாதிரி இருந்தானா இக்ஷ்வாகு அரசன். அவருடைய இந்த ஆழ்ந்த நிலையில இருந்து கண் விழித்து பார்த்த இக்ஷ்வாகு அவன் முன்பாக மன்மதன் உள்ளிட்ட அழகான அப்சரஸ் பெண்கள் நிற்பதை கண்டான். அவர்களை வரவேற்று ஒரு விருந்தினருக்கு செய்ய வேண்டிய உபச்சாரங்கள் அனைத்தையும் செய்தான் இக்ஷ்வாகு அரசன். அப்ப மன்மதன் உள்ளிட்ட அனைவரும் சற்றே அச்சம் கொண்டனர். அவர்கள் இக்ஷ்வாகுவிடம் அன்பு கொண்டனர், மிகுந்த மகிழ்ச்சியும் வியப்பும் அடைந்தனர். அவ செயல்கள் அனைத்திற்காகவும் வெட்கமடைந்தார்கள். பின்னர் தங்களுக்குள் அவர்கள் பேசிக்கொண்டனர். என்ன பேசினா அப்படின்னா, எத்தனை ஆழமான தவம், எத்தனை ஈடுபாடு, எத்தனை பொறுமை, என்னை மன்னிக்கும் தன்மை, என்னை இவன் புலனடக்கம், உலக விஷயங்களில் இருந்து இந்த அளவு விலகி உள்ளானே, இவன் மகாத்மா ஆவான், இவனை நம்மால் வெல்ல முடியாது, நம்மாலேயே இவனை வெல்ல முடியாது அப்படின்னா மற்றவர்களாலும் இவனை வெல்ல முடியாது, இவனுடைய விருப்பத்தை கூடிய விரைவில் அடைய கடவன். இப்படியாக மன்மதன் உள்ளிட்ட அனைவரும் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். அவர்கள் தங்கள் முன்பாக கூப்பிய கரங்களுடன் இக்ஷ்வாகு தனது தர்ம பத்னியுடன் நிற்பதை கண்டனர். அவனிடம் வந்தவர்களில் முக்கியமானவனாகிய மன்மதன் கூறத் தொடங்கினான், இக்ஷ்வாகு நீ ரொம்ப சிறந்த தபஸ்வியா இருக்க, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் இந்திரியங்களை வெல்ல இயலாத காரணத்தினால்தான் நரகில் விழுகின்றார்கள். என்னை முனிவர்களாலும் எளிதில் வெல்ல முடியாது, ஆனால் ருத்ரன் என்னை வென்றான். ஆயினும் ருத்ரன் குரோதத்தால் வெல்லப்பட்டான். இந்த உலகில் உள்ள செடி விலங்குகள் உட்பட எல்லாமே என்னால் எளிதில் வெல்ல இயலும், என்னால் வெல்லப்பட்ட இயலாமல் இருக்கும் ஒருவன் அவன் கோபத்தால் வெல்லப்படுவான் என்பதில் சந்தேகமில்லை. கோபத்தை வென்ற மன்மதனாகிய நான், உலகின் தந்தையான நான்முகன், சிவன், பகவான், இந்திரன் போன்ற அனைவரும் மகாத்மாக்கள் ஆவோம். இவற்றை அறியாதவர்கள் யார்? அரசனே, இப்படிப்பட்ட கோபத்தையும் நீ இன்று வெற்றி கண்டாய். தேவர்கள், ரிஷிகள், மனிதர்கள் போன்ற அனைவரும் காமம் மற்றும் கோபம் ஆகியவற்றின் வசப்பட்டவர்களே ஆவர். நாம் இருவரும் கூட தேவர்களின் தேவனும் சக்கரத்தை கொண்டவனுமாகிய மகாவிஷ்ணுவின் வசப்பட்டவர்களாவோம். இக்ஷ்வாகுவாகிய நீ பகவான் விஷ்ணுவிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டுள்ளாய். நீ கூட அவன் போன்று எங்களால் வசப்படுத்த இயலாதவனாகவே உள்ளாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி ஸ்ரீமன் நாராயணனை காமதேவனால கூட வசப்படுத்த முடியலையோ, ஏன்னா இந்த காமத்துக்கு என்ன அப்பாற்பட்டவனாச்சு ஸ்ரீமன் நாராயணன். அதனால சொல்றார், எப்படி ஸ்ரீமன் நாராயணன் காமதேவனான என்னால வசப்படுத்த முடியாதவனாக இருக்கின்றானோ, அப்படிப்பட்டவனத்துல பக்தி பண்ணக்கூடிய நீயும் அதே மாதிரி இருக்க, உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறப்படும், அது உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமே கூடிய சீக்கிரத்துல நிறைவேற்றப்படும், நாங்கள் இங்கிருந்து இப்போது புறப்படுகிறோம் அப்படின்னு மன்மதன் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டார். மகேஸ்வரன் நாரத இடத்துல சொல்றார், மன்மதன் உள்ளிட்ட அனைவரும் அங்கிருந்து புறப்பட்டனர். அவ இக்ஷ்வாகு மன்னன் விஷயத்துல எதனை செய்வதற்கும் பயம் கொண்டனர். அங்கு அவர்கள் மற்ற அனைத்து தேவர்களுக்கும் கூறினார். அவர்கள் அனைவரும் சென்ற பின்னர் ராஜரிஷி என்று கூறுவதற்கு தகுதி
அடைந்தவனாகிய இக்ஷ்வாகு மன்னன் மீண்டும் தவத்தில் ஆழ்ந்தான். இம்முறை அவன் ஸ்ரீமத் ரங்கம் மகத்தாம என்று உச்சரித்தபடி தவத்தில் ஆழ்ந்தான். இவனுடைய சரித்தம் முழுவதையும் இந்திரன் கேட்டிருந்தான். அவன் மருத்கணங்கள் உடைசூழ அவனுடைய யானையான ஐராவதத்தில் அமர்ந்து இக்ஷ்வாகு தவம் புரிகின்ற இடத்திற்கு வந்து சேர்ந்தான். இந்திரன் வருவதை இக்ஷ்வாகு மன்னன் பார்த்தான். உடனே பரிவாரங்களுடன் வரும் இந்திரனை வரவேற்க தயாராக நின்றான் இக்ஷ்வாகு. அந்த மன்னனின் தவ சித்தியாக கண்ட இந்திரன் மிகுந்த கோபம் கொண்டான். விருத்தாசுரன் மீது தனது வஜ்ராயுதத்தை எவ்விதம் எரிந்தானோ அது போன்று மகாத்மாவான இக்ஷ்வாகு மீதும் அவன் வஜ்ராயுதத்தை எரிந்தான். 100 மலைகளையும் ஒரே நொடியில் 100 துண்டுகளால் 100 துண்டுகள் ஆக்கவல்ல வஜ்ராயுதம் தன்னை நோக்கி வருவதை இக்ஷ்வாகு மன்னன் பார்த்தான். உடனே அவன் எப்படிப்பட்ட விரோதிகளை கிழித்து எரிய வல்லதான சக்கரம் ஏந்திய திருக்கரம் கொண்ட விஷ்ணுவின் சக்கராயுதத்தை எண்ணி தியானித்தான். உடனடியாக அந்த சக்கராயுதம் வருவதை உணர்ந்த வஜ்ராயுதம் மயக்கம் கொண்டது போன்று பயந்து தரையில் விழுந்தது. அது உபயோகமற்ற பொருளாக பூமியில் விழுந்ததைக் கண்டு இந்திரன் மிகுந்த வெட்கமடைந்தான். இப்படியாக அவனுடைய வஜ்ராயுதம் பலனற்று போனதைக் கண்ட இந்திரன் அங்கிருந்து புறப்பட்டு நான்முகன் உள்ள இடத்திற்கு சென்றான். அவரிடத்தில் அனைத்தையும் விளக்கினான் இந்திரன். இந்திரன் கூறி அனைத்தையும் நான்முகன் பெருமையாக கேட்டான். அவர்கள் அங்கு நடந்ததை வர்ணித்ததையும் கேட்டான். அந்த அரசனின் பிரபாவம் முழுவதையும் உலகின் பாட்டனான நான்முகன் கேட்டிருந்தான். உடனே நான்முகன் அவருடைய 8 கண்களையும் மூடியபடி தனது மனதில் பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனை தியானித்தான். உடனடியாக இக்ஷ்வாகு மன்னன் ஸ்ரீரங்க விமானத்தை கொண்டு செல்வதற்காகவே தவம் இயற்றுவதை அறிந்தான். இப்படியாக அந்த மன்னனின் அறிந்த நொடியிலேயே நான்முகன் மயக்கமடைந்தவன் போன்று ஆனான். உடனே ஒரு நொடி பொழுதில் மீண்டும் தன் சுயநினைவை அடைந்தான் நான்முகன். மிகுந்த ஞானம் கொண்ட அந்த நான்முகன் உடனே தேவர்கள் புடைசூழ மகாலட்சுமியின் நாயகனாகிய ஸ்ரீரங்கநாதன் கண் வளர்க்கின்ற ஸ்ரீரங்க விமானம் சத்தியலோகத்தில் உள்ள இடத்திற்கு விரைந்தான். தேவர்கள் இந்திரன் ஆகியோர் புடைசூழ தன்னிடம் வந்த நான்முகனை ஜனார்தனன் கண்டான். குவித்த கரங்களுடன் அவர்கள் நிற்பதையும் நோக்கினான். அவர்கள் முகத்தில் கலக்கத்தையும் கண்டான். நான்முகனிடம் ஸ்ரீரங்கநாதன் உரைக்க ஆரம்பித்தான். நான்முகனத்தில் ஸ்ரீரங்கநாதன் இதெல்லாம் சொன்னார். என்ன சொன்னார்னா, நான்முகனே, உன்னை கண்டு நான் மகிழ்ந்தேன். நீ வருத்தம் கொள்ளாதே. என்னால் முன்பே சங்கல்பம் செய்யப்பட்ட விஷயங்களை நான் இப்போது கூற கேட்பாயாக. இந்த சத்தியலோகத்தில் உள்ள ஸ்ரீரங்கத்தில் நான் உன்னால் ஆராதிக்கப்படுகிறேன். நான் அயோத்திக்கு செல்ல விருப்பம் கொண்டுள்ளேன். அங்க ரகுவம்சத்தை சேர்ந்த அரசர்கள் என்னை ஆராதிப்பார்கள். இப்படியாக அவர்களால் ஆராதிக்கப்பட்டபடி உள்ள நான் அங்கு பல யுகங்கள் இருப்பேன். பின்னர் நான் அங்கிருந்து புறப்பட்டு காவேரி நதியின் கரைக்கு வருவேன். அங்குள்ள சோழ மன்னர்களால் ஆராதிக்கப்படுவேன். நான்முகனே, நான் காவேரியின் கரையில் உள்ள சந்திரபுஷ்கரணி என்னும் தடாகத்தில் கரையில் கண் வளர்ந்தபடி இருப்பேன். இப்படியாக அங்கு 7 மன்மந்திரங்கள் இருப்பேன். பின்னர் நான்முகனின் காலம் முடியும் பொழுது அங்கிருந்து புறப்பட்டு உன்னிடம் வந்து விடுவேன். அதன் பின்னர் அதே விமானம் அதே விக்கிரகம் என்றுள்ள என்னை அடுத்த நான்முகன் அர்ச்சித்தபடி இருப்பான். ஆக இப்போது நான் இங்கிருந்து புறப்படுவதற்கும் மீண்டும் திரும்ப வருவதற்கும் என்ன செய்ய வேண்டும், அந்த செயல்களை நான் செய்ய போறேன். இவை உனக்கு ஏற்புடையதாகவே இருக்கும். உன்னால் ஆராதிக்கப்பட்ட விக்கிரகமாகிய நான் இனி 3 உலகங்களாலும் ஆராதிக்கப்படுவேன். உனது ஆயுட்காலம் என்று முடிகிறதோ அன்னைக்கு உனக்கு நான் முக்தி அளிப்பேன். எந்த ஒரு விக்கிரகத்திற்கும் ஏதேனும் ஒரு நாள் ஆராதனைகள் தடைப்பட்டாலும் ரொம்ப பெரிய தோஷமாயிடும். அதற்கான பிராயசித்தங்கள் நிச்சயம் செய்யப்பட வேண்டும். ஏதேனும் ஒரு விக்கிரகத்திற்கு 6 காலம் பூஜைகள் தடைப்பட்டிருந்தால் அந்த விக்கிரகத்தை மீண்டும் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அதன் பின்னர் பூஜைகள் செய்ய வேண்டும். இப்படியாகவே சாத்வத சம்ஹீதை அறிந்தவர்கள் கூறுகின்றார்கள். இங்கே நான் இருந்த இந்த காலம்
முடிய இங்கு நான் இருந்த காலம் முடிய அன்றாடம் எனக்கு மூன்று காலங்களிலும் எந்த விதமான தடையுமின்றி பூஜைகள் செய்யப்பட்டன. ஆகவே என்னுடைய பூஜையில் எந்த விதமான தோஷமும் இங்கு உண்டாகவில்லை. எனவே நீ எந்த விதமான பிராசித்தமோ அல்லது மறுபிரதிஷ்டையோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தாமரையில் உள்ள நான்முகனே, நான் இந்த விக்கிரகத்தில் ஸ்வயம் வியக்தமாக தானாகவே தோன்றி உள்ளேன். நீ எனக்கு அன்புடன் பூஜைகள் செய்து வந்தாய். என்னுடைய விக்கிரகங்கள் தேவர்களாலும் சித்தர்களாலும் மனிதர்களாலும் செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்படலாம். அந்த விக்கிரகத்திற்கு சரிவர பூஜைகள் செய்யவில்லை என்றால் சாங்கரிய தோஷம் ஏற்படும். அதற்கான பிராயசித்தம் செய்ய வேண்டும். நான் ஸ்ரீரங்க விமானத்தில் உள்ள இந்த நிலையில் அனைவருக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் நல்லதையே செய்வேன். ஆகவே இதனை பொறுத்தவரை சாங்கரிய தோஷம் போன்று எதுவும் இல்லை. நான்முகனே, இப்படிப்பட்ட உயர்ந்த இந்த ஸ்ரீரங்க விமானம் உன்னால் இக்ஷ்வாக்கு மன்னனுக்கு அளிக்கப்படட்டும். உன்னால் ஆராதிக்கப்பட்ட இந்த விக்கிரகத்தில் நான் முழுமையாக உள்ளேன். மகேஸ்வரன் நாரதரிடத்தில் மேற்கொண்டு பேச ஆரம்பித்தார். இப்படியாக ஸ்ரீஹரியால் கூறப்பட்ட நான்முகன் மகாவிஷ்ணு வசிக்கின்ற அந்த ஸ்ரீரங்க விமானத்தை கருடனின் மேல் வைத்தான். தான் தனது வாகனமான அம்சத்தின் மீது அமர்ந்தான். பின்னர் அங்கிருந்து அவனும் ஸ்ரீரங்க விமானத்துடன் கருடனும் புறப்பட்டு இக்ஷ்வாக்கு துவம் செய்கின்ற வனத்திற்கு வந்தனர். அவர்கள் இக்ஷ்வாக்கு வரவேற்றான். அந்த அரசன் மிகவும் பிரீத்தியுடனும் மரியாதையுடனும் நட்புடனும் நான்முகனை வரவேற்றான். அப்போது நான்முகன் மிகவும் உயர்ந்ததான பிரணவாகிருதி ஸ்ரீரங்க விமானத்தை இக்ஷ்வாக்கு மன்னருக்கு அளித்தான். இதோட பிரம்மாண்ட புராணத்தில் உள்ள ஸ்ரீரங்க மகாத்மியத்தின் 7வது அத்தியாயம் சம்பூர்ணம். 8வது அத்தியாயத்தில் காவேரி கரையில் ஸ்ரீரங்க விமானம் வருது. அது எப்படிங்கிறத நம்ம வேற ஒரு நாள் பார்ப்போம். சர்வம் ஸ்ரீரங்கார்ப்பணம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா. ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசகாய நமஹா.